வணக்கம். இன்றைக்கி மங்கை இடத்துல வந்து கோதுமை புரோட்டா வச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். முட்டை உள்ளார வச்சு வாங்க, அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். தேவையான பொருளை பார்த்துடலாம். இது வந்து கோதுமை புரோட்டு ஒரு 8 ஸ்லைஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து க்ரீன் சட்னிக்கு வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா கொஞ்சம், ஒரே ஒரு பூண்டு, பச்சை மிளகாய். இது க்ரீன் சட்னிக்கு. இது வந்து ஸ்வீட் சட்னிக்கு வந்து ஒரு வரமிளகா, புளி, 4 பேரிச்சம்பழம் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் வெல்லம் இதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு, பட்டர் 1 ஸ்பூனு, எலுமிச்சம்பழம் 1/2 எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். இது 4 முட்டை வந்து மிளகுத்தூள் உப்பு போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வந்து க்ரீன் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு புதினா தழை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, பூண்டு 1, பச்சை மிளகாய், உப்பு கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அப்புறமா எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த க்ரீன் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த கொட்டை இல்லாத அப்படி புழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்து ஸ்வீட் சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்வீட் சட்னிக்கு போட்டுடலாம். பேரிச்சம்பழம், புளி, வரமிளகாய் 1 போட்டு வேக வச்சது. இதில் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். அதில் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்வீட் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தவா அடுப்பில் வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். தவா அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ பட்டர் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதில் பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ முட்டையை ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு மூடி 1 போட்டுக்கலாம். திருப்பி போட்டுடலாம். எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இதையும் முட்டை ஆம்லெட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். பிரெட் நடுவில் வைக்கிறதுனால சேப்பாக 4 வரைக்கும் கரெக்டாக வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சரிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எல்லாம் 4 எடுத்துக்கலாம். ப்ரெட்டில் ஒரு சைடு ஸ்வீட் சட்னி தடவிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி தடவிடணும். தடவிட்டு இந்த சாப்பிடக்கும் க்ரீன் சட்னி தடவிக்கலாம். ஒரு சைடு தடவிட்டு இந்த மாதிரி முட்டை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதே இந்த பக்கம் வச்சிடலாம். இதேமாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லா ப்ரெட்லேயும் முட்டையை வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தவாவில் பட்டர் போட்டு லைட்டாக இது பண்ணி எடுத்துக்கலாம். சூடு பண்ணி தவா அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். இப்போ இதில் ப்ரெட்டை போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் லைட்டாக கலர் மாறினா போதும். இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ எடுத்துடலாம். முட்டை ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. பாருங்க, கோதுமை புரோட்டில் முட்டை வச்சு க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி எல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.